ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா. அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட ஒயிட் ஹேரை எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் ரெடி பண்ண ஹேர் டையை வச்சு எப்படி வந்து பிளாக் ஹேராக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து நேச்சுரலான ரெமெடி, நோ சைட் எஃபெக்ட் பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பண்ணி ஆல் கொடுத்துக்கோ, சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் எப்பெல்லாம் வீடியோ சப்ளை பண்ணுறோம் அப்படியே எடுத்து தவறாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க, அந்த ரெமெடி என்ன அப்படிங்கிறத வீடியோவில் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹேர்டை மேக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாய் தான் எடுக்கணும். இரும்பு கடாய் இல்லாமல் இந்த ஹேர்டை மேக் பண்ணீங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு பிளாக்காக இருக்காது. இரும்பு கடாயில் பண்ணால் தான் ஜெட்டு பிளாக்ல இருக்கும். ஸோ இது கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நெல்லிக்காய் பவுடர், கடையில் விற்கும்ல நெல்லிக்காய் பவுடர், அந்த பவுடர் தான் எடுத்திருக்கேன். அந்த பவுடர் எவ்வளவு ஆட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து முடி நிறையா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5-6 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. முடி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா 4-3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து கிண்டிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கிண்ணாதான் அது வந்து நல்லா வந்து தண்ணியில் கொதிக்கும். அப்படி கொதிக்கும் போது உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா சூடாகுது, தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த நெல்லிக்காய் தண்ணி நல்லா கொதிக்கணும். நெல்லிக்காய் யூஸ் பண்ணக்கூடாது, நெல்லிக்காய் பவுடர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம நெல்லிக்காய் வாங்கி அதை காய வச்சு அரைச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு சாஃப்டாக வராது, அந்த பவுடர் அந்த ஃபார்முக்கு வராது, ரொம்ப திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ நல்லா நம்ம வந்து இப்போ வந்து கிண்டி விட்டுக்கலாம். இதை நல்லா கொதிக்கட்டும், நல்லா வந்து கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, பீட்ரூட்டை நான் ஆல்ரெடி வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீட்ரூட் ஜூஸை இதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடலாம். பீட்ரூட் ஜூஸு, இந்த அம்லா பவுடர் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு இது வந்து தண்ணி சுண்டி வரணும். இப்போ நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஸோ இப்போ வந்து தண்ணிலாம் நல்லா சுண்டி அப்படியே வந்து நல்லா வந்து திக்னஸாக பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும். அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அளவான மூடி வச்சு நீங்கள் வந்து மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இது வந்து எடுத்து பார்க்கலாம். கரெக்டாக ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுறணும், ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக விட்டுறணும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது இது எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா வந்து அந்த இரும்பு சட்டியில் வைக்கும் போது நல்லா கருப்பாயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் வந்து நம்மளோட ஹேரை வந்து நல்லா வந்து ஸ்மூத்னிங் அண்ட் ஷைனிங்காக வச்சுக்கும். ஸோ இப்போ கர்ட் ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நல்லா வந்து இந்த இரும்பு சட்டிலே இருக்கிறதுனால தான் நல்லா வந்து கருப்பாக இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்து வடை சட்டி நார்மல் சட்டியெல்லாம் வச்சா அந்த அளவுக்கு வந்து இது வந்து கருப்பாக இருக்காது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணலாம். ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஹேர் நல்லா வந்து அழுக்கு இல்லாமல் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ காலையில் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா மதியம் போல் இதை அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்ளை பண்ணும்போது லைட்டாக கொஞ்சமாவது உங்களோட தலைமுடியில் வந்து எண்ணெய் இருக்கணும். ஸோ நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஹேரில் வந்து லைவாக வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். அண்ட் பாருங்கள், வெள்ளை முடி வந்து அங்கங்கே வந்து 2-3-4 சொல்லிட்டு அங்கங்கே நிறையாவே இருக்குது. ஸோ இந்த ரெமெடியை நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சமாவது ஹேரில் வந்து ஆயில் இருக்கணும். ஸோ ஆயில் இருக்கும் போது அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஹேருக்கு வந்து எந்த வித கெமிக்கலும் கலக்காமல் ஒரு பர்ஃபெக்டான ஹேர்டை வந்து நம்மளே வீட்டிலே வந்து ரெடி பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இதை வந்து நார்மலாக நம்ம வந்து கையில் அப்ளை பண்ண முடியாது, அப்போனா ஈவனாக வராது. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் மிக்ஸ் பண்ணும்போதும் நீங்கள் வந்து கையில் மிக்ஸ் பண்ணாமல் ஸ்பூன் வச்சு கையில் படாத மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த ஹேர்டே வந்து ஹேரில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வந்து ஸ்டேயாக இருக்கும், எத்தனை நாளைக்கு இருக்கும், எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்து அந்த ஹேர்டே வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஒவ்வொருத்தவங்க முடிய பொறுத்து தான் அது வந்து. ஒருத்தங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து இந்த ஹேர் வந்து டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1-2 வீக்லேயே வந்து லைட்டாக வந்து அப்படியே மறையிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து 2-3 வீக்ஸ் வரைக்கும் கூட அவங்களுக்கு வந்து அந்த டை கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ அப்படியே விட்டுட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் விட்டுட்டு இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஒரு மணி நேரம் அப்படி இல்லை அப்படின்னா 1.5 மணி நேரம் விட்டுருங்க.
முக்கால் மணி நேரம் விட்டதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேர் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஹேரில் வந்து நல்ல வந்து ஒரு வேறு லெவல் சேஞ்ச் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட முடி வந்து எந்த இடத்துல கருமை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த பேக்கை வந்து கொஞ்சம் அதிக அளவு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த காதோரமாக வந்து ரொம்ப வந்து கருமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து காதோரமாக வந்து கொஞ்சம் அதிக அளவு இந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணி அப்படியே ஒரு மணி நேரம் விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து நான் எப்பெல்லாம் வீடியோ சப்ளை பண்ணுறோம் அப்ளை வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் தென் டேக் கேர், பை பை.